ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டின்னர் ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் நானும் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டரு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச 200 கிராம் பன்னீர் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வணங்கினதும் 10 முந்திரி போல் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண பன்னீர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இறக்குனதும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நான்க்கு 1/2 கிலோ மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்து இப்போ இந்த மாவை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறுனது இந்த மாதிரி மாவு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா நீளமாக தேய்ச்சிட்டு தோசைக்கல் நல்லா சூடானதும் 2 பக்கம் இந்த நானை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த நானை கேஸில் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே நல்லா பட்டர் தடவி சுட சுட பன்னீர் பட்டர் மசாலா கூட இந்த நான் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.